ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தமிழ்நாடு போஸ்டல் சர்க்கிள் தான். ஸோ இதில் என்னென்ன சொல்லி பார்க்கலாம். இதில் எம்ப்ளாய்மெண்ட் டைப் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ் தான். குவாலிஃபிகேஷன் வந்து 10th இருந்தாலே போதும், நீங்கள் எலிஜிபிள் தான். ஸோ வேகன்சி வந்து 500 போஸ்ட் விட்டுருக்காங்க. சேலரி வந்து 18,000 35,000 சொல்லியிருக்காங்க. ஜாப் லொகேஷன் வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு, டிஸ்ட்ரிக் வைஸாக கொடுத்துருக்காங்க. ஜாப் ரோலில் வந்து ரெண்டு டைப்பாக கொடுத்துருக்காங்க, போஸ்ட் மேன் அண்ட் மெயில் குவாடு. ஸோ இப்போ டைரக்டாக அஃபீஷியல் அனௌன்ஸ் பண்ண பிடிஎஃப் பார்க்கலாம். இதுதான் அவங்க அஃபீஷியல் அனௌன்ஸ் பண்ண பிடிஎஃப். ஸோ இந்த பிடிஎஃப் பார்க்குற முன்னாடி நான் ஒரு டீட்டெயில் சொல்லிடுறேன். பட் நீங்கள் இதில் வந்து 10th முடிச்சிருக்கேன், இதுக்கு முன்னாடி எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இதுக்கு எலிஜிபிள் கிடையாது. இதெல்லாம் யார் யாருக்கு எலிஜிபிள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மெயில் குவாடு ஜிடிஎஸ் இவங்க ரெண்டு பேருக்கு மட்டும் தான் எலிஜிபிள். இதில் வந்து என்னெல்லாம் எலிஜிபிள் இருக்கணும்னு பார்ப்போம். ஸோ வேகன்சி நம்ம சொன்ன மாதிரி தான் அந்த 500 சில்லற. ஸோ அதுக்கப்புறம் வந்து எலிஜிபிள் கிரைட்டீரியா பார்த்தீங்கன்னா இது வந்து குரூப் சி போஸ்ட், அதுக்கப்புறம் வந்து 2018 ரெகுலேஷன்ஸ் படி போகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து எம்டிஎஸ் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா லெவல் 1 வந்து சேலரி கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து வித் 3 இயர்ஸ் ரெகுலர் சர்வீஸ், அதாவது வந்து 2021 படி நாங்கள் கால்குலேட் பண்ணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது யாருக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்னல் எக்ஸாம்னுவாங்களா, இப்போ டிபார்ட்மெண்ட் வைஸாக வந்து நம்ம டிஎன்பிசியில் எழுதுகிறோம். ஸோ அதில் வந்து டிபார்ட்மெண்ட் வைஸாக எழுதும் போது இதில் வந்து டெம்பரரியாக ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்களா, அவங்க பெர்மனெண்ட் ஆகிறதுக்கு தான் இந்த எக்ஸாம்ஸு. ஸோ அதுக்கப்புறம் வந்து டேரக்டாக நான் சொன்ன மாதிரி தான் 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், அப்போ மட்டும்தான் அவங்க வந்து எம்டிஎஸ் வந்து எக்ஸாம் எழுதி பாஸ் ஆனாலுமே அவங்க வந்து எலிஜிபிள் ஆவாங்க. அதுக்கடுத்து வந்து கிராமீன் டெக் சேவா கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஸோ இதில் 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும்தான் ஜிடிஎஸ்க்கு நீங்கள் எலிஜிபிள் ஆவீங்க. இதில் 3 இயர்ஸ் இருந்தால் தான் எம்டிஎஸ்க்கு நீங்கள் எலிஜிபிள் ஆவீங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து இதில் குவாலிஃபிகேஷன் பண்ணால் 10th இருந்தாலே போதும். அதுக்கடுத்து ஏஜ் பார்த்தீங்கன்னா அப்படின்னா அன்ரிசர்வ் பார்த்தீங்கன்னா 50 ஏஜ் இருக்கலாம், ஓபிசி 53, எஸ்சிஎஸ்டி வந்து 55 வரை இருக்கலாம். ஸோ நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், இது நீங்கள் வந்து 10th முடிச்சிருக்கீங்க நான் அப்ளை பண்ணலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. ஸோ நீங்கள் வந்து ஜிடிஎஸ் இல்லை எம்டிஎஸ் இதில் நீங்கள் வந்து டெம்பரரியாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இதுக்கு எலிஜிபிள் தான், எழுதி நீங்கள் பாஸ் பண்ணி உள்ளே போகலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க, என்னென்ன அப்ளை பண்ணுறது, ஸோ என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் உள்ளே அட்டாச் பண்ணியிருக்கோம் அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இதோட எக்ஸாம் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க, என்னைக்கு அப்படின்னா லாஸ்ட் டேட் எப்போ இஷ்யூ ஆனது, நோட்டிஃபிகேஷன் எப்போ விட்டாங்க, ஸோ அந்த மாதிரி டேட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து எக்ஸாம் டேட் பார்த்தீங்கன்னா 14/11/2021 சண்டே இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் வந்து டைரெக்டாக அப்ளை பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஃபார்மு கீழே வந்து போஸ்ட்டு, அதாவது அப்ளை பண்ணுற போஸ்ட் கொடுத்துருக்காங்க, கண்டிப்பாக நீங்கள் அதை ஃபில் பண்ணி அனுப்பிடுங்க. ஸோ எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட் வாரியான்ற சொல்ற மாதிரி டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க, எத்தனை பேர் எங்கெங்கே எடுக்கிறோம், என்னென்ன டிஸ்ட்ரிக்டில் எடுக்கிறோன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து 10th முடிச்சிருக்கீங்க, எனக்கு வந்து போஸ்ட் ஆஃபீஸ் ரிலேட்டடாக எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இதுக்கு எலிஜிபிள் கிடையாது. கண்டிப்பாக அவங்க போடுவாங்க. ஸோ நான் போடும்போது நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன், கண்டிப்பாக நீங்கள் தொடர்ந்து படிச்சுட்டே இருங்க. மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும்.